தமிழகத்தில் சேர, சோழ, பாண்டிய மற்றும் பல்லவ ஆட்சி காலங்கள் குறித்த ஆராய்ச்சியில் தொல்லியல் துறை ஈடுபட உள்ளதாக அத்துறையின் அமைச்சர் கே பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நியூஸ் செவன் தமிழின் மண்டல செய்தியாளர் சுடலைக்குமாருக்கு அவர் அளித்த சிறப்பு நேர்காணலை இப்போது பார்க்கலாம். மொத்தமாக இந்த வருஷம் வந்து 4 கோடி வந்து அகழ்வாய்வுகளுக்காக ஒதுக்கியிருக்கிறாம்பி. கீழடிக்கு சிறப்பு ஒதுக்கியா முதல்வர் அவர்கள் தனியாக ஒதுக்கியிருக்கிறாங்க. நார்மலாக இது வரைக்கும் டிஎம்கே பீரியடில் ஒரு அகழ்வாய்வுனா மொத்தமே 10 லட்ச ரூபா தான். அம்மா வந்து தான் அதை 55 லட்சமாக உயர்த்தினாங்க. முத முறையாக 1 கோடியில் அகழ்வாய்வு நடக்கிறது இப்போ தான் முத முறை தமிழ்நாடு பார்க்கறது. அதனால் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை தம்பி. முதல்வர் அவர்கள் இந்த துறைக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கொடுத்து அதுக்கு தேவையான ஃபண்ட்ஸை ஒதுக்கியிருக்கிறாரு. அதனால் ஃபண்டுன்றது நம்ம அந்த நிலத்தை வந்து ஆர்ஜிதம் பண்ணுறதில்ல, ஓகே, அதை ரெண்ட்டுக்கு எடுத்து நம்ம வந்து மறுபடியும் அந்த விவசாயிகளுக்கே கொடுத்துட்றோம். அதனால் இதுக்கு தேவைப்படுற அளவுக்கு நிதி வந்து முதல்வர் ஒதுக்கியிருக்கிறார். ஆதிச்சநல்லூர் முக்கியம் தான், ஏன்னா 1864 அங்கே ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு. இது 8வது கட்ட அகழ்வாய்வு அங்கே நடக்க போகுது. மிக மிக முக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறோம். சிவகளையும் தான் உங்களுக்கு சிவகளை பொறுத்த வரைக்கும் அந்த ரோமன் நாட்டோட வணிகம் இருந்தது அங்கே மிக முக்கியமான ஒரு இது. இங்கே ஆமாம், அதுவும் சிவகளையில் இருக்குன்றாங்க அங்கே. அதனால் ஆதிச்சநல்லூர் சிவகளை ரெண்டுமே மிக முக்கியமான ஆய்வுகள். சரி, நாங்கள் இப்போ ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பிளான் மாதிரி போட்டிருக்கோம் தம்பி. 5 வருஷத்துக்கு என்ன பண்ண போகிறோம் இந்த துறையிலன்னு சொல்லி அது இப்போ சட்டமன்றத்துலேயும் அதை பற்றி பேசியிருக்கிறோம். அதுக்கு தக்கன இப்போ தாமிரபரணி ஆற்றங்கரை, வைகை ஆற்றங்கரை இந்த பக்கம், அதே மாதிரி பாலாற்றங்கரை, காவிரி ஆற்றங்கரை இந்த மாதிரி இடங்களை ஃபோக்கஸ் பண்ணி அந்த நதிப்புற நாகரீகம்ன்றதை வச்சு நம்ம வந்து இதை செஞ்சிட்ருக்கோம். இந்த வாட்டி கேரளா கவர்மெண்ட்டோட ஒரு எம்ஒயு போட்டிருக்கோம். அவங்களுக்கு கொடுங்காலூர்னு ஒரு இடம் இருக்குது. கொடுங்காலூர் கண்ணகி இருந்த அந்த இடமெல்லாம், கொடுங்காலூர், இன்னொன்று வந்து முசிறிப்பட்டினம். இந்த 2 ஆய்வுகளும் ரொம்ப முக்கியமான ஆய்வுகள். அவங்களோட சேர்ந்து சேர, சோழ, பாண்டிய, பல்லவ நாகரிகங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு மீள் உருவாக்கம் பண்ணுற பணி நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் அதில் ஃபிட் ஆகக்கூடிய மாலையோட பல பூக்கள்னு